ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் நலமா இருப்பீங்க நம்புறேன். ப்ரெக்னன்சி டைமில் எல்லா கர்ப்பிணி பெண்ணும் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனைனா, எனக்கு வந்து பிபி அதிகமாகிடுச்சு, இல்லை எனக்கு பிபி கம்மி ஆயிடுச்சு. இந்த பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படி ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது, நார்மலாக எவ்வளோ பிபி இருக்கணும், எவ்வளோ இருந்தால் வந்து அதிகமானதுன்றது வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். கர்ப்ப காலத்தில் நம்மளுக்கு ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உள்ள இருக்க குழந்தைய வந்து பாதிக்கும் இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து ரொம்ப பிபி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாப்போ யூரின் ப்ராப்ளம், குழந்தை வெயிட் ரொம்ப கம்மியாக பிறப்பாங்க, நம்மளுக்கு வந்து வருங்காலத்தில் ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை, அது மாதிரி நிறைய சிக்கல்களாக இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நீங்களும் வந்து பிபியை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம், குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்றத சொல்ல போகிறேன் சரிங்களா. சரிவா, பொதுவாக நம்ம ரத்த அழுத்தம் வந்து சுருங்கிறது விரியிறது வந்து 120 இந்த அளவில் தான் இருக்கும். அதே பெண்ணோட கர்ப்ப காலத்தில் வந்து 70 to 100 இருக்கும் சரிங்களா. கர்ப்ப காலத்து இறுதி ட்ரைமாஸ்டரில் வந்து நெருங்குறப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது 90 to 140 அளவு அதிகரிக்கும். இதுதான் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றத சொல்கிறோம். ப்ரெக்னன்சி நார்மல் வரையும் நார்மலாக தான் இருக்கும், பட் டெலிவரி நெருங்குறப்போ 90 to 140 வரையும் இருக்கும் சரிங்களா. இந்த ரத்த அழுத்தம் அதிகிறப்போ சில கர்ப்பிணி பெண்கள் ஒரு சில பிரச்சனைலாம் வந்துடும். அது என்னன்றப்போ அது குறைஞ்சிச்சு அப்படின்றப்போ லோ பிபியாக இருந்துச்சுன்னா மயக்கம் வந்துடும், எதுவுமே சாப்பிட முடியாது, எப்பவுமே தலை சுற்றிட்டே இருக்கும். பட் அதுவே அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக குழந்தை வந்து, இப்போ ரீசெண்டாக நான் செக்அப் போகிறப்போ ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஆண் குழந்தை சிசெக்ஷன் தான் பண்ணாங்க, ரெண்டாவது வந்து அவங்க உடம்புல பிபி அதிகமாக இருக்கிறதால ரெண்டு, ஒரு குழந்தை வந்து 7 மந்த்லையும் ஒரு குழந்தை வந்து 9 மந்த்லையும் தவறிட்டாங்கன்றது என்கிட்ட மென்ஷன் பண்ணாங்க. இதுக்கு என்ன காரணமாக அவங்க பிபி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்துட்டாங்க, அதனால் இந்த 4th ப்ரெக்னன்சி வந்து இப்போ நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ நல்லா பிபி டேப்லெட்லாம் கொடுத்து அவங்கள கண்ட்ரோலாக அழகாக வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேருக்கு, உங்களுக்கும் பிரச்சனை, உங்கள் குழந்தைக்கும் பிரச்சனை. அது ஃபஸ்ட்டு பிபி அதிகமாக இருக்க நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்கள் சாப்பாட்டில் இருக்க உப்போட அளவு வந்து குறைச்சிக்கணும் சரிங்களா. உப்பு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிபியில் வந்து ரொம்ப அந்த அயோடின் இருக்கிறது அதிகமாக எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் சாப்பிட்ற சிப்ஸ் பாக்கெட்டு, நீங்கள் சாப்பிட்ற ஏதாச்சும் பொருளில் வேர்க்கடலை உப்பு இருக்கும், முறுக்கு பாக்கெட் இது மாதிரி இதெல்லாம் உப்பு அதிகமாக, கருவாடுலாம் உப்பு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் ப்ரெக்னன்சி டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றப்போ பிபி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். முக்கியமாக பொட்டாசியம் இருக்க உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கணும், அதாவது வாழைப்பழம், காராமணி, சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு, சிவப்பு பீன்ஸு, ட்ரை கிரேப்ஸு, தக்காளி, இதெல்லாம் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிபி லெவல் வந்து ரெடியூஸ் ஆகிடும் சரிங்களா. இதெல்லாம் உங்கள் உடம்புல சேர்த்துக்கிறப்போ நார் சத்து அதிகமாகிட்டு கர்ப்ப காலத்தில் உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது. ரொம்ப முக்கியமான விஷயம், கர்ப்ப காலத்தில் சுகப்பிரசவம் ஆகணும், குழந்தை ஆரோக்கியம் பிறக்கணும்னா நிச்சயமாக கர்ப்ப காலம் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லைங்களா. நீங்கள் பிரசவம் நெருங்குற டைமில் வந்து தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசில் குழம்பிட்டே இருந்தீங்கன்னா இதனால் கூட உங்களுக்கு பிபி, அதாவது எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா, சி செக்ஷன் ஆகுமா, எனக்கு பிபி இருக்கே, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு பிறக்குமா, எனக்கு இருக்கிற ஏதாச்சும் பிரச்சனை வந்து குழந்தைக்கு வந்துடுமா, இதெல்லாம் அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு அது கட்டுப்பாட்டில் வைக்க முடியாமல் பிபி லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஓவர் திங்கிங்லாம் பண்ணவே கூடாது. முக்கியமாக காலை மாலை நல்லா வாக்கிங் போகணும், அது வந்து உங்கள் உடல் வந்து ப்ராப்பராக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், மன அழுத்தம் வராத மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றப்போ உங்களுக்கு எதிரின்றது வந்து மன அழுத்தம் தான். கர்ப்ப காலத்தில் மன அழுத்தம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. தேவையில்லாத போட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிபி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், அதனால இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்றப்போ ஈவினிங் வந்து ஒரு பாய் போட்டு கம்முன்னு சப்பளங்கள் போட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருங்க, ஃபோனுக்கு நீ எதுவுமே வேணாம், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், கர்ப்ப காலத்தில் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. எதெல்லாம் பிபி, இந்த மட்டன் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கங்க, அந்த இந்த ஆட்டு வகையான இறைச்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் ஓரளவு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். உப்பு அதிகமாக இருக்கிறதெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் இப்போ உங்களுக்கு தைராய்டு இருந்தாலோ, சுகர் இருந்தாலோ, பிபி இருந்தால் எதுவும் இருந்தாலுமே நம்ம ஃபுட் கண்ட்ரோல் வச்சுட்டோம் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நம்மக்கிட்டேருந்து ஓடி போயிடும் சரிங்களா. ஸோ நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்றப்போ கண்டிப்பாக அது குழந்தைக்கு வந்துடும் சரிங்களா. இவ்வளோதான், பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது மட்டும் தான், வேறு எதுவுமே தேவையே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.